ஹாவி பஸ் இது உங்க மாத்தியோசி மாத்தியோசிப்பும் மாற்றங்களை விஷமாக்குவோம் மாத்தியோசி ஸ்டோரி செக்மெண்ட்ல இன்னைக்கே நம்ம முதல் ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய ஸ்டோரி தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காந்தியடிகள் மதுரை மேலமாசி வீதியில் போகிறார் அப்போது நிறைய நபர்கள் சட்டையே அணியாமல் இருக்கிறத பார்க்குறாரு அன்னிக்கு அவர் தீர்மானம் பண்ணுறாரு இவங்கள்லாம் இன்னைக்கு மேல் சட்டை போடுறாங்களோ அன்னைக்கு தான் நானும் போடுவேன் அப்படின்னு காந்திக்கு எப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய தீர்மானம் முதித்ததோ அதே மாதிரிதான் நம்முடைய நாயகனுக்கும் ஒரு நெசவாளர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தார் நம்ம பார்க்க போற அந்த நாயகன் வேற யாரும் இல்லை ராம்ராஜ் காட்டன் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு நாகராஜ் அவர்களை பற்றி தான் சின்ன வயசுலேருந்தே தொழில் முனைவோராக ஒரு தொழில் அதிபராக மாறணும்ங்கறதா அவருடைய ஆசை இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஊருக்கு ஒருத்தர் கார்ல வந்து இறங்கினாரா அவர் பார்த்த உடனே எல்லாருமே மரியாதை நிமித்தமாக வணங்கினாங்களாம் அவர் வேட்டி சட்டை அணிஞ்சிருந்தார் அன்னைக்கு அவர் முடிவு பண்ணுறாரு இதை மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக தான் நான் மாறணும் அப்படின்னு சின்ன வயசில் அவங்க அப்போ ஒரு சமயம் சொல்கிறாரு நீ பேசாமல் பில் கலெக்டர் ஆகிடேன் அந்த ஒரு வேலை காலி இருக்கான் நமக்கு தரையின்னு சொல்லி பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு உடனே சைக்கிள்லேருந்து குதிச்சிட்டார் என்னால் மாற்றிக்க முடியாது நான் ஆனால் ஒரு தொழிலதிபராக தான் ஆவேன் அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் சேர்கிறாரு அதில் அவருடைய வேலை பதினைந்து நாள் கணக்கெழுதணும் பதினைந்து நாள் ஆந்திராவில் போய் வேட்டி வியாபாரம் பண்ணணும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கணக்கு எழுதிட்டுருக்காரு அப்போது ஒரு நெசவாளர் தான் பெறக்கூடிய ஊதியத்துக்காக காத்துட்ருக்காரு அவரை மேனேஜர் கண்டுக்கவே இல்லை இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அதுக்கப்புறம் மேனேஜர் அவருக்கு ஊதியம் கொடுத்ததுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த நெசவாளர் கூட்டிகிட்டு போயிட்டு இவர் கேட்குறாரு ஏன் நீங்கள் இப்படி ஒரு சட்டை கூட போடாமல் இருக்கீங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நாங்கள் வாங்குகிற சம்பளம் சாப்பாட்டுக்கே சரியாயிடுது தம்பி நாங்கள் எப்படி சட்டையெல்லாம் போட முடியும்னு அன்னைக்கு முடிவு பண்ணுறது நெசவாளர்களினுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம மாற்றியே ஆகணுங்க தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோடு நாலு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க திருப்பூர் காதி அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் பெயரில் ஆரம்பிக்கிறாங்க இவருடைய பங்காக இருபத்தைந்தாயிரம் முதலீடு போடணும் பத் பதினஞ்சாயிரம் வீட்டிலேருந்து வாங்கிட்டார் அப்புறம் பத்தாயிரம் வெளியில் புரட்டி கிரட்டி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டாரு ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவு தரம் அதில் இல்லை அதனால பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வரலான்னு யோசித்தப்போ அவருடைய நண்பர்கள் நீ வெளியில் போனால் உனக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல எண்பத்தஞ்சாயிரம் வேஷ்டிகளை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த எண்பத்தஞ்சாயிரம் வேஷ்டிகளையும் அவர் ஆந்திராவில் கொண்டு போய் விற்றார் விற்று திருப்பி இங்கே வராரு வந்த நெசவாளர்களை சந்திக்கிறாரு நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும்னா என்கூட வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துறேன் அதிக அளவு சம்பளம் கொடுக்கறேன் தரமான நூல்ல நம்ம தயாரிப்போம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அவர் ஆரம்பிச்சதுதான் ராமராஜ் காதி ராமராஜ் காதி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அதனுடைய தரம் ரொம்ப நல்லா இருந்ததுனால காஸ்டும் ஜாஸ்தியாக இருந்தது ஆரம்பத்துல எல்லாருமே கேட்டாங்க என்னப்பா அதிக லாபத்துக்கு வச்சு வைக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் எனக்கு லாபம் முக்கியம் இல்ல நெசவாளர்களுடைய வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் என்ன பண்ணாருன்னா அந்த காதிங்கிற பேரையும் எடுத்துட்டாரு காந்தியடிகளுடைய அந்த ராட்டை சின்னமாதையும் எடுத்துட்டாரு ஏன்பா அப்படின்னோடனே இன்னும் நாங்கள் கதர் பண்ணலை கதரை உபயோகிக்கலை மிஷின் நூலில் கைத்தறியில் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் போய் சொல்லி வியாபாரம் பண்ணணும் அது தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி நேர்மையான மனிதராக அவர் இருந்தார் அந்த தரத்திற்காகவே அவருடைய வேட்டி ரொம்ப நல்ல விற்பனையாச்சு அவர் எங்க வெளியில போனாலும் வேஷ்டி சட்டை மட்டும்தான் போட்டு போவார் அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மனைவி கூட கேட்பாங்க ஏ வெளியில வரும்போதாவது பேண்ட் ஷர்ட் போடுங்களேன் ஆனா ஒரு நாள் கூட அவர் பேண்ட் ஷர்ட் போட்டது கிடையாது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் மிகப் பிரியமாக அணிவர் ஒரு முறை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விருந்துக்காக நண்பர்கள் குழாமோட போறாரு பத்து பேர் போன அந்த இடத்துல அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு ஒம்பது பேரை விட்டுட்டு வேட்டி சட்டை அணிந்தவர்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு காரணம் சொல்லி அவர் வெளியிலேயே தடுத்து நிறுத்திட்டார் ஆனால் அதுக்காக அவர் வருத்தமே படலை அந்த மரத்தடியில் உட்காந்து யோசிக்கிறாரு எதுக்காக இப்படி சொன்னாங்களோ இந்த வேட்டியை மிகப்பெரிய ஒரு பிராண்டட் கம்பெனியாக நான் மாற்றுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாரு அந்த தீர்மானத்தில் மனசில் ஏற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ராப்பகலாக உழைக்கிறாரு வியாபாரம் நல்லபடியாக போது தரமான வேஷ்டிகள் கிடச்சிது நல்ல வியாபாரம் பெருகுச்சு அதை வச்சு ஒரு விளம்பரம் எடுத்தார் அந்த விளம்பரத்தில் நடிகர் ஜெயராம கமிட் பண்ணி வேஷ்டி சட்டை அவர் அணிந்து வரும்பொழுது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செக்யூரிட்டி கதவை திறந்து சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சாரு ஏன்னா வேட்டியினுடைய பாரம்பரியம் அப்படி ஒரு உடையை வச்சு ஒருத்தரை இட போடக்கூடாது அப்படிங்கிறத உலகுக்கே சொல்லிய மிகச்சிறந்த மனிதராக அவர் விளங்கினார் அவருடைய இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது அதே சமயம் எந்த ஒரு தொழிலும் சிறப்பான தொழில்தான் அதை எடுத்து நடத்துகிற விதம்தான் அப்படின்னு அவர் நமக்கு காட்டி கொடுத்தது தான் வேஸ்ட்டில் அப்படி என்னங்க பெருசாக புதுமை பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான வேட்டிகள் அவர் பண்ணார் அதே மாதிரி பாக்கெட் வச்ச வேட்டி அதுக்கப்புறம் இளைஞர்கள் கட்டிக்கிறதுக்காக கட்டிக்கோ ஓட்டிக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு கொண்டு கொடுத்தார் அது மிகப்பெரிய வியாபாரம் சக்க போடு போட்டுச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதுக்கப்புறம் நம்ம டிமானிட்டைசேஷன் வந்தது அந்த வந்தப்போ எல்லா வியாபாரிகளும் கொஞ்சம் நலிஞ்ச நிலைமையில இருந்தாங்க அப்போ அவர்களுக்கு கூட வேட்டி போய் சேரணுங்கிறதுக்காக நூறு ரூபாய் வேட்டி அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தினார் நூறு ரூபாய்னாலும் தரத்துல ஒரு குறைவு கூட இல்லை அவ்வளவு தரம் வாய்ந்த வேட்டியை நூறு ரூபாய்க்கு அவர் கொடுத்தாரு காரணம் அவருடைய முதல் எண்ணமே மற்றவர்கள் நன்றாக இருக்கணும் நெசவாளர்கள் சிறப்பான ஒரு நிலை அடையணும் லாபம் வியாபாரம் அதெல்லாம் தான் அவர் ஜெயிச்சதற்கான முக்கிய காரணமே இவருடைய அந்த எண்ணம் தான் இவருடைய ஸ்டோரி நமக்கு சொல்லி கொடுக்கறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் எந்த ஒரு சந்தர்ப்பமானாலும் பொய் சொல்லக்கூடாது ரெண்டாவது எந்த ஒரு தொழிலும் சாதாரணமானதல்ல திறமை இருந்தால் சாதிக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த இவரினுடைய கதையை நம்ம முன்னோடியாக வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய லெவலில் எட்ட முடியும் ஆல் த பெஸ்ட்